அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா. மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லானா என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆம்பியர் சர்க்கியூட்டெல்லாம் இருந்துச்சு, அதில் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் பண்ணினார். ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லான்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. அது கரெக்டான செக் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த S1 அப்படிங்கிற க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். அங்கே இருக்கிற லூப் ஆம்பியரின் லூப் அப்படின்னு நான் பேர் சொல்கிறேன். இது எங்கே இருக்குன்னா, ஒரு கெப்பாசிட்டரை நாம் சார்ஜ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட்டு, கரண்ட் அந்த வழியாக போயிட்டு இருக்குது, இது க்ளோஸ்டு லூப்பு. அதில் நான் பிங்கிற பாயிண்டை எடுத்திருக்கேன். என்ன சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S1ங்கிற க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ரைட்? இதுக்கு நாம் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லாவை யூஸ் பண்ணால், இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S1 பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் ஐடி. இதில் ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட்டு, ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. ஐசி மட்டும் ஆம்பியர் வச்சுருந்தார், அதுதான் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஐடிங்கிற டேர்மை மேக்ஸ்வெல் சேர்த்திருக்காரு. இதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்சி இருக்குன்னு வெரிஃபை பண்ணி காட்டணும். அதுதான் இந்த ஈக்குவேஷனில் ஐசிங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிக்கல்னால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு, அது இருக்குதான்னு பார்த்தா இருக்குது. அடுத்து ஐடிங்கிறது வேரி ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு, அது இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ ஐடி ஈக்குவல் டு ஜீரோ எந்த சர்ஃபேஸ்லேயும், S1ங்கிற சர்ஃபேஸில். இப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றினா என்ன ஆகும், இன்டெக்ரல் அட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S1 பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி. சரிங்க, இப்போ டோட்டல் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோன்னா, ஐ ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐடி. சரிங்களா, இதில் ஐடி ஜீரோ ஆயிடுச்சு, அப்போ என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு ஐசின்னு கிடைக்கும். சரிங்களா, நாம் வச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷனில் ஐசிக்கு பதிலாக டோட்டல் கரண்ட் ஐன்னு போட்டுக்கலாங்களா? அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா, இன்டெக்ரல் அட்டு க்ளோஸ்டு லூப் ரிலேட்டட் வித் ஏ சர்ஃபேஸ் S1 பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, தட் இஸ் டோட்டல் கரண்ட். இது ஈக்குவேஷன் 1. இப்போ நாம ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் செகண்ட் சர்ஃபேஸுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா மாடிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஆம்பியர் சர்க்கியூட்டெல்லாம் இருந்தப்போ என்ன வந்துச்சு, ஜீரோ வந்துச்சு. இப்போ அப்படி வரக்கூடாது, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்துச்சோ, அதாவது ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குதோ அதுவே திரும்ப வரணும். வருமானு பார்க்கலாங்களா, ரைட்? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதே லூப்புக்கு S2ங்கிற சர்ஃபேஸை எடுத்துட்டேன். பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் ஐடி. இதில் அந்த சர்ஃபேஸ் எங்கேயுமே டச் பண்ணாமல் போகிறதுனால கண்டக்ஷனுக்கு சான்ஸ் இல்லை, அதனால ஐசி ஜீரோ. என்ன இருக்குது, ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுது, வேற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுது. இப்போ ஐடினா என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சுங்க. ஐடிக்கு என்ன ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் கொடுத்தாருன்னு பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டிடி, அதாவது ஃப்ளக்ஸு டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஃப்ளக்ஸுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், நான் அவங்க இருக்கான்னு பாருங்கள், ஃபை இ ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இங்கேயும் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் எடுத்திருக்கோம். இன்டெகிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபை இ ஈக்குவல் டு இஏன்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? நாம் கண்டுபிடிச்ச ஃப்ளக்ஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி பை டிடி ஆஃப் இஏ அப்படின்னு கிடைக்குது, ரைட்? இப்போது இந்த இங்கிறது என்னன்னு பாருங்கள்,
எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் சார்ஜ் இருக்கிற மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இது என்னது, கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. டயக்ராம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நாம இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கான டெரிவேஷன் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரைட். இதுல சிக்மாங்கிறது என்னன்னா சார்ஜ் டென்சிட்டி. அது யாரை இண்டிகேட் பண்ணுது, இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏன்னு ஃபார்முலா கிடைக்கும். கண்டுபிடிச்ச இந்த சிக்மாவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது இ என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு கியூ பை ஏ எப்சிலான் நாட் அப்படின்னு மாறிடுச்சு, ரைட். இப்போ வெற்றிகரமாக இ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச இயை கொண்டு வந்து நாம ஐடிக்கான ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். ஏற்கனவே ஏ அங்கு இருக்குது, அதையும் மறந்துடாது. சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி பை டிடி ஆஃப் இக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாங்க, கியூ பை ஏ எப்சிலான் நாட்னு எழுதிக்கலாம். ஏற்கனவே அங்க ஒரு ஏ இருக்குது, இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்னெல்லாம் கட் பண்ணலான்னு பாருங்க. ஏரியா மேலையும் கீழே இருக்கு, கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற எப்சிலான் நாட் கூட கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது ஃபைனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு டி கியூ பை டிடி. நம்ம யாரை தேடி வந்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். எதை பேஸ் பண்ணி வந்தோம், ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆகுதுங்கிறத பொறுத்து வந்தோம். நாம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு, ஐடிக்கு பதிலா டிக்யூ பை டிடி. கரெக்டா இருக்குங்களா? ஓகே. இப்போ டோட்டலா ஃபார்முலா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் அட்டு க்ளோஸ்டு லூப், சேம் லூப், சர்ஃபேஸ் மட்டும் எஸ் டூ எடுத்திருக்கோம். பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ஜீரோ ஆயிடுச்சு. ஐடிக்கு பதிலாக என்ன போட போறோம், டிக்யூ பை டிடின்னு போட போறோம். இந்த டிக்யூ பை டிடினா டோட்டல் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாங்களா, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும்தான் இங்க இருக்குது, ஐசி ஜீரோ ஆயிருச்சு, அதனால நான் டோட்டல் கரண்ட் ஐனே வச்சுக்கிறேன். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகுனா, இன்டெக்ரல் எஸ் டூவை பேஸ் பண்ணி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். B vector dot dl vector equal to mu naught I. இது equation 2னு வச்சிட்டேன். Equation 1 பாருங்க, Sங்கிற surface base பண்ணி, S1ங்கிற surface base பண்ணி வந்துச்சு. Equation 2 பாருங்க, S2ங்கிற surface base பண்ணி இருக்குது. Surface மாத்துனா, surface ஓட ஏரியா மாறுறதுனால நமக்கு ஆம்பியர் சர்க்கியூட்டல் லாவோட ரிசல்ட் மாறாது அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் சொன்னதோட பேசிக். அதுபடி பார்த்தீங்கன்னா நாம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண மாடிஃபைடு ஆம்பியர் லா ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் ஒரே மாதிரி தான் வருது, அதனால இதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு நம்பலாம். இது வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லால செஞ்ச கரெக்ஷன் கரெக்டு, கன்சிஸ்டன்சி இருக்குது, ரிலையபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு புது பாயிண்டா உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியினுடைய நிலைத்தன்மையை சோதித்தல் அப்படிங்கிறது. நிலைத்தன்மை அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல ஆம்பியருடைய சுற்று விதி இருந்துச்சு. அது நாம இங்க இருக்கு பாருங்க, ரெண்டு படம். இதுல S1ங்கிறது ஒரு பரப்பு, மூடிய பரப்பு. S2ங்கிறது இன்னொரு மூடிய பரப்பு. இந்த ரெண்டாவது பரப்புல ஆம்பியருடைய சுற்று விதியை நம்மளால பயன்படுத்த முடியாம போயிருச்சு, ஏன்னா ஆன்சர் மாறிடுச்சு. அதனால அதுக்கு நிலைப்புத்தன்மை இல்லை, இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி இருந்தோம், ரைட். அதுக்கு பிறகு மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு, அந்த ஆம்பியர் சுற்று விதியில மாற்றம் செய்யறாரு. அந்த திருத்தப்பட்ட விதியை நம்ம ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொல்றோம். திருத்தினதுக்கு அப்புறம் அது நிலைத்தன்மை உடையதாக இருக்குதா, கன்சிஸ்டன்சி அதுக்கு இருக்குதா அப்படின்னு இப்ப சோதிச்சு பார்க்க போறோம், ஒரு டெரிவேஷன் போட்டு.
ரைட். இப்போ இந்த படத்துக்கு வாங்க. இந்த படத்துல ஒரு மின்தேக்கி வச்சிருக்காங்க. அதனுடைய இந்த பிளஸ் இருக்கிற நேர் மின் தன்மை இருக்கிற அந்த பிளேட் இங்க இருக்குது, தகடு. இன்னொரு தகடு பாருங்க, அதுக்கு இணையா இருக்குது. இங்க எதிர்மின் தன்மை இருக்கிற மின் துகள்கள் இருக்குது. இந்த வழியா மின்னோட்டம் பாஞ்சிட்டு இருக்குது. நாம ஒரு ஆம்பியரின் சுற்றை கருதிக்கிறோம். இங்கிலீஷ்ல இதை ஆம்பியர்ஸ் லூப் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எஸ் ஒன்னுங்கிற பரப்பை நாம கருதுறோம். இதுல ஆம்பியருடைய சுற்று விதியை திருத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணமோ அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துறோம். இது தொகையீடு செஞ்சதுக்கு அடையாளமா இன்டெகிரேஷன் போட்டிருக்காங்க. என்ன பரப்புல? எஸ் ஒன்னுங்கிற பரப்புல. ஃபார்முலா என்ன இருக்கும்? பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் ஐடி. இதுல ஐசிங்கிறது கடத்து மின்னோட்டம்னு சொல்றாங்க. ஆம்பியர் இது வரைக்கும் தான் வச்சிருந்தாரு. மேக்ஸ்வெல் திருத்தினதுக்கு அப்புறம் இடப்பயிற்சி மின்னோட்டம் அப்படிங்கறத குறிக்கிறக்காக இந்த ஐடியை சேர்த்தி இருந்தாரு. ரைட். இந்த எஸ் ஒன்னுங்கிற பரப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மின் துகள்கள் அங்க போகுது, அதனால ஐசி இருக்குது. ஆனா மின் புலம் மாறுவது இல்லை, அதாவது மின் பாயம் மாறுவது இல்லை. அப்போ ஐடி ஜீரோவா மாறிடுங்களா? ஐடி ஜீரோ அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற ஈக்குவேஷனை நாம மாத்தினா இன்டெகிரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் ஒன் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி அப்படின்னு ஈக்குவேஷன் மாறிடுச்சு. இந்த பரப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த மின்னோட்டம் அப்படின்னா அது ஐசி பிளஸ் ஐடியா இருக்கும், கரெக்டா? நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். இதுல ஐடி ஜீரோவா மாறிடுச்சுன்னா மீதி என்னவா இருக்கும்? ஐ ஈக்குவல் டு ஐசின்னு இருக்கும். ஐசிங்கிறது தான் மொத்த மின்னோட்டத்துக்கு சமமா இருக்குது. இப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாங்களா? என்னன்னு மாத்தினா இங்க இருக்கிற ஐசிக்கு பதிலாக வெறும் ஐனே போட்டுக்கலாம். அப்படி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிறத நான் ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கிறேன். இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் ஒன் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் மொத்த மின்னோட்டம் ஐ. இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சிருக்கேன், சரிங்களா? அடுத்தது இப்போ எஸ் டூங்கிற பரப்பை எடுத்தாச்சு. இது பலூன் வடிவமுடைய பரப்பாக காணப்படுது. மூடிய பரப்பு இது. இது எங்கேயும் டச் ஆகாமல் போகுது. அதனால் இந்த பரப்பை பொறுத்த வரைக்கும் மின் துகள்கள் இல்லை. ஆனால் மின் புலம் மாறுபாடு அடையுது. என்ன இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம்? ஐசி வந்து இங்கே ஜீரோ, ஆனால் ஐடி இடப்பயிற்சி மின்னோட்டம் வந்து இங்கே குறிப்பிட்ட மதிப்பை பெறுது. ஏன்னா மின்புலம் மாறுபாடு அடைகிறது. ரைட். இப்போ நாம எஸ் டூங்கிற இந்த மூடிய பரப்புக்கு சமன்பாடு எழுதலாங்களா? ஆம்பியருடைய திருத்தப்பட்ட விதியை எழுதுனா பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் ஐடி. இது பொதுவான சமன்பாடு. இதுல மின் துகள்கள் இல்லாதனால ஐசி என்ன ஆயிடுச்சுங்க? ஜீரோவா மாறிடுச்சு. ஐடிக்கு மதிப்பு இருக்குது. அப்போ ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்தி எழுதுனா இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் டூ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐடி அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ஐடிக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நமக்கான வேலை. ரைட். பேசிக்ல இருந்து வரலாங்களா? என்ன சொல்றாரு மேக்ஸ்வெல்? ஐடிக்கான சமன்பாடு எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டி, அதாவது காலத்தை சார்ந்து மின் பாயம் மாறுகிறது. நாம நிலை மின்னியல்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா மின் பாயத்திற்கான சமன்பாடு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் அட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒரு மூடிய பரப்புல இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு இருக்குங்க. இங்கே இன்டெகிரேட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு இஏ அப்படின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? ரைட். நாம கண்டுபிடிச்ச ஃபையோட மதிப்பை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறுது? ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் d by dt into EA. இதுல ஏ நான் அப்படியே வச்சுக்கிறேங்க. ஈங்கிறது யாரை காட்டுது? மின்புலத்தை காட்டுது. யாரோட மின்புலம்?
அந்த மின்தேக்கி இருக்குங்களா, அதனுடைய தகடுகளில் மின் துகள் இருக்குது, அதனால் உண்டாகக்கூடிய மின் புலத்தை காட்டுது. ஸோ மின் புலத்துக்கான சமன்பாடு இங்கே E=σ/ε0. சிக்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ மின்னூட்டம் இருக்குது அப்படிங்கிற மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. சிக்மாவை ஈக்கான சமன்பாட்டில் நான் சீட் பண்ணுன்னா, E=Q/A (εO) அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து மின் புலம் கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டுபிடிச்ச மின் புலத்தை நாம் ஐடிக்கான சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஐடி என்னவா மாறுதுன்னு பாருங்க, ID = இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் εO(d/dt)(E)க்கு பதிலாக என்ன எழுதிக்கிறோம், Q/A (εO) அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஏற்கனவே இருக்கிற ஏவை அப்படியே வச்சுக்கலாம். என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க, இந்த பரப்பு ஏ கேன்சல், εO(ε0)ங்கிறது மாறிலி, அது வெளியே வர்றப்போ இங்க இருக்கிற மாறிலியோட கேன்சல் ஆயிடுச்சு. மீதம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்க, ID = dQ/dt இதுதான் பாக்கி இருக்குது. நம்ம யாரை தேடி வந்தோம், ஐடிங்கிற இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை தேடி வந்தோம், கண்டுபிடிச்சாச்சு. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா, சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஐடிக்கான சமன்பாடு ID (இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்) = dQ/dt. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா அந்த ஈக்குவேஷனில், இன்டெக்ரல் அட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S2 B·DL = μ0 dQ/dt. நமக்கு ரொம்பவுமே நல்லாவே தெரியும் dQ/dt-யோட மதிப்பு இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை காட்டுது. அது யாருக்கு சமமாக இருக்குது, மொத்த மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IC 0, அதனால் இங்கே இருக்கிற dQ/dt-க்கு பதிலாக மொத்த மின்னோட்டம் I அப்படின்னு நாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போவும் நமக்கு கிடச்சிருக்குது. பரப்பு மாறிடுச்சு, பரப்போட அளவு மாறிடுச்சு, ஆனால் கிடைக்கிற ஆன்சர் மாறாமல் இருக்குங்களா? அப்போ என்ன அர்த்தம், மேக்ஸ்வெல் செஞ்சது சரி, அவர் ஆம்பியரோட சுற்று விதியில் மாற்றத்தை செய்தார், அந்த மாற்றம் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது, கன்சிஸ்டன்சியோடு இருக்குது அப்படிங்கிறத நாம் நிரூபித்து காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.